ஹாய், இப்போ வந்து நம்ம வந்து நம்ம சென்னை ஆர்ட் ஸ்டுடியோல ஒரு பெரிய ஆஃபர் போட போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா தீபாவளி ஆஃபர் போடுவோம். எப்பவுமே தீபாவளிக்கு ஆஃபர் போடுறது தான். நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆஃபர்ன்றதை இப்போ கிளியராக சொல்கிறோம், தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். அதே நேரங்களில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி இதுக்கும் ஆஃபர் கேட்பாங்க. நம்ம சென்னை ஆர்ட் ஸ்டுடியோல வேர்ல்டு, அதாவது உலக நாடுகளில் கூட, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்களும் மற்றவங்களோட ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி மேலே பயப்பட வேண்டாம், அந்த குவாலிட்டியாக தான் பண்ணுவோம். இப்போ பிஆர்பியும் ஜிஎஃப்சியும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன், இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரங்களில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் காசு ஆஃபர் போட்டிருக்கேன், இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்க கட்டாயமாக. இப்போ என்ன சார் ஆஃபர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இப்போ என்ன ஆஃபர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிஆர்பியாக நான் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலே எடுத்திங்கன்னா ஒரு 2500 ஒரு 5000-10000 வரைக்கும் வாங்குறாங்க. நம்மக்கிட்ட இது வரைக்கும் வாங்கியிருந்த ஜிஎஸ்டியோடு சேர்த்து சொல்கிறோம் 1180 ரூபா வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 850 ரூபாக்கு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிஆர்பி வந்து நீங்கள் 850 ரூபா பண்ணிக்கலாம், அடிஷ்னல் ஜிஎஸ்டி உண்டு, ஆனால் வெறும் 850 ரூபாக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎஃப்சி எவ்வளோ சார்ன்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபாக்கு பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி மட்டும் அடிஷ்னலாக இது பண்ணிக்கணும், மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு என்ன சார் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படி கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சமாக ஒரு 25000 அதிகபட்சம் 35000, 2-day ப்ராசஸ் அதாவது நான் எப்படி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுல இந்த வீடியோவில் காட்டுறேன். பட் அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 25000-35000 தான் ஆகும். ஸோ அடிஷ்னல் ஜிஎஸ்டி, மற்றபடி எந்த பேமெண்ட் கிடையாது. இங்கே சாப்பிட்றது, மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து தான், இங்கே தங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் இதை தருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு நினச்சிக்கோண்டா. ஃபாலிக்கல்ஸ் கவுண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அது வந்து கவுண்டிங் வராது, அன்லிமிட்டட் ஒரு 3000-10000 கிராஃப்ட் வரைக்கும் பண்ணுவோம். ஸோ கணக்கு கிடையாது, லிமிட் கிடையாது. டோனர் உங்களுக்கு சப்போர்ட், பியர்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் நல்லா பண்ணுவோம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் யாருமே பயப்பட வேண்டியது கிடையாது, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை எல்லோரும் புக் பண்ணிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ நம்ம முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த பிஆர்பி எப்படி பண்ணுறோம்னு பார்ப்போம். ஓகே, பாய். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குதுன்னா நம்ம ஹேரில் என்ன பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் அந்த பால்டோட விஷயம் மற்றது பார்க்க போகிறோம். 2-day ப்ராசஸ் சொல்கிறோம். இதை நம்ம எவ்வளோ டென்சிட்டியோடு நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் பண்ணுறோம்னு பார்ப்போம். இந்த க்ளோஸ்அப்பே காட்டுறாங்க, பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஏரியா பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஹேர் லைன் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக காட்டுறதோட நேச்சுரலாகவே காட்டிடலாம். ஓகே, இது எப்படின்னா பின்னால் வரைக்கும் பண்ணியாச்சு, ஆனால் அந்த பின்னால் ஒரு டூ ஃபிங்கர்ஸ் வரைக்கும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 80% பண்ணியாச்சு. பெரிய கேசஸ் பார்க்கலாம். எந்த மாதிரியான பெயின் இருக்கா பிரதர் உங்களுக்கு? இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் முன்னால் நம்ம வந்து ஏதோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம், அப்போ நமக்கு ஒரு பயமோ மற்ற விஷயங்களோ இருந்திருக்கும்ல? ஏதோ ஒரு விஷயம் தெளிவில் அது கூட இருந்திருக்கும், ஏதோ ஒன்று இருக்கட்டும். அது ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஏதோ முன்னாடினா பயங்கரமாக பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பெயின்னா எதுவுமே இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் பெயின் தான், அவ்வளோதான். ஆரம்ப பெயின் என்ன மாதிரி ஃபீல் இருக்கு? நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? வந்தப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி பெருசாக பெயின் மற்ற ப்ளீடிங் மற்ற விஷயம் ப்ளீடிங் மற்ற விஷயம்லாம் அதெல்லாம் எதுவும் பெருசாக இது இல்லை. ப்ளீடிங் எதுவும் ரத்தம் ஊற்றி ஓடலை எதுவும் இல்லை. இது எதில் பண்ணுறோம் நினைக்கிறேன், ஸ்கின்ல பண்ணுறோமா இல்லை மண்டை ஓட்டுக்குள்ள பண்ணுறோம்? ஸ்கின்ல தான் பண்ணுறோம், ஸ்கின் லெவலில் தான் பண்ணுறோம். பண்ணுறோம் எது பாதுக்கப்படும். இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுன்னு எடுத்தோம்? ஒரே ஒரு இது மட்டும், பிளட் ஒரு 11 டெஸ்ட் எடுத்திருப்போம். அந்த டெஸ்ட்ல HIV ல இருந்து ஆக்சுவலி நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இந்த இப்போ இந்த நீங்க இதுக்கு மேலே டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று நினைச்சிருப்பீங்க, சரி ஓகே ஒன்றுமே தேவையில்லை நம்ம பால்ட் ஆகிட்டோம்னால, அப்போ நமக்கு ஒரு வந்து முடியலன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஒரு பயம் இருக்கும் நமக்கு, ஏதோ ஒரு பெரிய சர்ஜரி எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் தானே, நம்ம எவ்வளோ என்ன மாதிரி பயம் இருந்திருக்கும்? பண்ணிட்டு தான் இருக்கும், நீங்க சொல்லாம
என்ன உங்களுக்கு நீ வீடியோ பாக்குறதோ இங்க வர விஷயம் பண்ணும் போதும் என்ன வித்தியாசங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கவே எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க? பாதி பண்ணதுல நல்லா ஃபுல் திருப்தியா இருந்து இப்ப அதிக திருப்தியா இருக்கும். அதை விட நீங்க என்னோட பேஷன்ஸ் எல்லாருமே இப்ப இந்த பேஷண்டால தான்